ஷிஃபா மருத்துவமனை சார்பில் 73வது குடியரசு தின விழா ஷிஃபா மருத்துவமனை வளாகத்தில் வைத்து கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு ஷிஃபா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் MKM முகமது ஷாஃபி தலைமை தாங்கினார். தோல்நோய் மருத்துவர் டாக்டர் முருகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மூட்டு மற்றும் முடக்குவாத நிபுணர் டாக்டர் சுப்பிரமணியன், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முகமது இப்ராஹிம் ஆகியோர் குடியரசு தின செய்தியை வழங்கினார்கள். இவ்விழாவில் டாக்டர் முகமது யூசுப், டாக்டர் ஸ்டான்லி, டாக்டர் முகமது கனி, ஷிஃபா மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள், ஷிஃபா பாராமெடிக்கல் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். விழா நிறைவாக ஷிஃபா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் முகமது அராபத் நன்றி கூறினார். இன்று 73வது குடியரசு தின விழா நம்முடைய ஷிஃபா மருத்துவமனையில் கொண்டாடப்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் ஒரு குழுவாக அமைக்கப்பட்டு இந்தியாவிலே குடியரசு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் தொகுத்து மக்களாட்சிக்கு வழிகூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்திய மக்கள் அனைவரும் எல்லா உரிமைகளையும் பெற்று எல்லோரும் இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், எல்லா மக்களுக்கும் சட்டம் பொதுவாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே இந்த குடியரசு தின விழாவிலே சட்டம் இயற்றப்பட்டது. அதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களும் எல்லா நலன்களும் பெற வேண்டும், எல்லா சட்டமும் எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தான் நம்முடைய முன்னோர்கள் அம்பேத்கர் போன்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் மிக அறுபாடுபட்டு இந்த சட்டத்தை உருவாக்கினார்கள். இந்த சட்டத்தை நாம் எல்லோரும் கடைபிடித்து நடக்க வேண்டும். இந்த சட்டம் எல்லோருக்கும் பொதுவானதாக, எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த குடியரசு தினம் சுதந்திர தின விழாவிற்காக, சுதந்திரத்திற்காக போராடிய நம்முடைய மாவட்டத்தில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள், வேலு நாச்சியார் அவர்கள் மற்றும் கான் முகமது சாஹிப் அவர்கள் மற்றும் அதிகமானவர்கள், POC சிதம்பரனார் அவர்கள், எல்லோரும் நினைத்துக்குரிய காயம் இல்லாதவர்கள் அனைவரும் இந்த சுதந்திரத்திற்காக, இந்த குடியரசு தின குடியரசுக்காக போராடினார்கள். அவர்கள் அனைவரும் நாம் இந்த நல்ல நேரத்திலே நாம் நினைவுபடுத்த வேண்டும். அவர்களை நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அவர்கள் காட்டித்தந்த வழியை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். ஜாதி மத வேறுபாடு இல்லாமல், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் என்பதை நாம் எண்ணி அனைவரும் சகோதரர்களாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே குடியரசு தின வாழ்த்துக்களாக செய்திகளாக தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் 73வது குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்று ஷிஃபா மருத்துவமனையின் சார்பாக ஷிஃபா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஷிஃபா மருத்துவமனையின் மருத்துவர்கள் அனைவரும் சேர்ந்து 73வது குடியரசு தின கொண்டாட்டம் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நாம் வருடா வருடம் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தை கொண்டாடுகின்றோம். இந்தியா ஒரு குடியரசு ஆன தினம். இந்த குடியரசு அரசியல் அமைப்பு சட்டம் இந்தியாவுடைய தேசிய தலைவர்களால் உருவாக்கப்பட்டு எந்த அளவுக்கு நம்முடைய நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரே வகையான ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி அனைத்து மக்களும் சமம் என்ற முறையில் ஒரு சமூக நீதியை உருவாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட இந்த தினத்தை தான் இந்திய மக்கள் அனைவரும் இன்று குடியரசு தினமாக கொண்டாடுகின்றோம். இங்கு இந்த கொரோனா காலத்தில் நாம் எந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதை நாம் இந்த காலத்தில் அறிகின்றோம். அனைவரும் சோஷியல் டிஸ்டன்சிங் மற்றும் மாஸ்க் அணிவது மற்றும் ஹேண்ட் சானிடைசேஷன் இந்த சுத்தமாக இருப்பது போன்ற விஷயங்கள் மூலமாக நாம் இந்த கொரோனா காலத்தில் நாம் இதை ஃபாலோ பண்ணி வந்து கொண்டு இருந்தோம் என்றால் இதை நாம் எளிதாக முறியடிக்கலாம். மேலும் அனைவரும் வேக்சினேஷன் என்ற அந்த தடுப்பூசியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த நோயை நாம் ஒரு நம்முடைய அந்த டிசிப்ளின் மூலமாக நாம் இதை முறியடிக்கலாம் என்பதை இந்த குடியரசு தின விழாவில் நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த குடியரசு தினத்தில் நம்முடைய தலைவர்கள் செய்த தியாகங்களை நாம் நினைவு கூர்ந்து இந்திய நாடு குடியரசாக மக்களாட்சி நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாம் ஒரு வல்லரசாகவோ ஆகவிட நாம் அனைவரும் ஒரு நல்லரசாக ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்தி மீண்டும் அனைவருக்கும் 73வது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.